ஐயா இஸ் நான் உங்கள் பீனிங்னு விட்டு நம்ம நல்லா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மோகோ இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளாக முடிக்கிறது அண்ட் அதில் அந்த பண்டில் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க அது எப்படி ப்ரோ டக்குன்னு முடிக்கிறது சொல்லு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி தரோம் ஓகேங்களா. இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பண்டில் எங்கள் ப்ரோ இருக்குது, மித்த எல்லாத்தையும் விட ப்ரோ பண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் சாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கிட்ட ஒரு 3-4 லாகின் ரிவார்டில் நம்ம ஏதாட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதனது நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புதுசு தான், இது ஃபஸ்ட்டு இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஆனால் அந்த பாக்ஸுக்குள்ளே 4 ரிவார்டு இருந்தால் அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் ரிவார்டாக எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் சேம் லாகின் ரிவார்டாக இருக்காது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினான ஈவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மூலயமா தான் நம்ம பண்டில் பெட்டு ஸ்கின்னு பின்னு பேராசூட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். எப்படி ப்ரோ எடுக்கணும் அதில் அந்த பின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா காமிக்கி அது பக்கத்தில் இருக்க டோக்கனும் இல்லை, அதுக்கப்புறம் அவ்வளோதான் ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20, 25, 50 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 25, 50, 75, 100 அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பாருங்கள், அதுலேயும் ரிவார்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த டோக்கன் கொடுத்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்காது, அது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆன மாதிரி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எங்கேயும் போய்கிட்டு இருக்கும், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுலையும் எங்களுக்கு பண்டில் தெரியல ப்ரோ, ஒரு பெட்டு ஸ்கின் தெரியுது, பேராசூட் தெரியுது, பின்னு தெரியுது, ஆனால் எங்களுக்கு பண்டில் மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேப் பண்ணாலும் திறக்கவே திறக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பண்டில் இருக்கும் ஓகேங்களா. அந்த பண்டில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் செலவாகாது. அந்த மோகோ காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுக்கிறது நம்மளுக்கு மோகோ காயின்ஸ் வேணும். அந்த மோகோ காயின்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகேங்களா. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பியூ 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 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோடு இருக்கும், மோடில் ஒரு மினி கேமு, அதை இப்படி ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸ்டார்ட்டுன்னு கொடுத்து இது நம்ம நார்மலாக விளையாடுறது தான். அந்த கீழே இருக்க நம்மளோட அந்த பச்சை கலர் ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா புல்லட்ஸ் வரும், அது மூலயமா மேலே இருக்க எல்லாத்தையும் அழிக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சிம்பிளாக விளையாண்டுருவாங்க. மேலே இருக்க டைமுக்குள்ளே அதாவது ஒரு 15 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் முடிக்கணும். அது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் காயின் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை விளையாடும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தருவாங்க அந்த விளையாடுறதுக்கு. அடுத்த தடவைலாம் நம்ம விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரோஸ் கலர் எரிமலை மாதிரி ஒரு டோக்கன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி தான் அது வந்து பார்த்திங்கன்னா விளையாடணும். ரெண்டு டோக்கன் கேட்பாங்க, ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு வந்திங்கன்னா ரெண்டு டோக்கன் கேட்பாங்க. அது எங்கள் ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி லாகின் பண்ணால் உங்களுக்கு 2 தருவாங்க ஓகேங்களா. அண்ட் ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சு வரும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 10 or 20. ஆனால் அந்த ஒரு சில நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 20, 30 அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்புறம் முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் இதை முடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பச்சை கலர் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறீங்க. அந்த பச்சை கலர் டோக்கன்ஸை வச்சு தான் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா வாங்க போகிறீங்க ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பின்னு பான்ஃபேர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது, அது எல்லாத்தையும் வாங்கிடுங்க. பின்னு வந்து பார்த்திங்கன்னா 200 டோக்கனு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பான்ஃபேர் அது இதெல்லாம் 15 டோக்கன் ஓகேங்களா. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதாட்டு அந்த ஃபால்கோபேட்டோட ஸ்கின் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிடும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டோக்கன்ஸ் முடிச்சு ஒரு சில இதை வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராசூட்டு வெப்பன் ட்ரையல் டைமண்ட் ட்ரையல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பண்டில் தான் ஓகேங்க. அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறதுங்க அவ்வளோதான் சொல்லுவேங்க. ஆனால் அந்த பண்டிலோட மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேடட் வியூவில் தான் வரும் ஓகேங்களா. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் டோக்கன் டவுன் இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோகோ ஈவெண்ட் ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னால் சத்தியமாக பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வீடியோஸ் இருக்கும். இனி வர வீடியோலாம் பார்த்திங்கன்னா பட்டாசாக இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு OV30 இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ள அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே பார்க்கலங்க இவ்வளோ அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சத்தியமே தெரியாது. ஒரு 3-4 வீடியோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் இதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னு ஸ்கின்னு அது இதுன்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்க போது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டேட்யூண்டாக இருங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல்லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே உடனே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த வேலையாக பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஓகே சார், அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈவினிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஈவினிங் வீடியோ ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டடாக இருக்க போது நானும் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக தான் இருக்கேன். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Think them with your success, bury them with your smile.